ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அமுத சுரபி. தினமும் நாம் மறக்காமல் செய்யும் ஒரு விஷயம் பல் தேய்க்கிறதுங்க. அதுலேயும் நம்மில் கிட்டத்தட்ட 69% பேர் காலை இரவு என ஒரு நாளைக்கு 2 தடவை பல் தேய்க்கிறோம். நல்ல விலை உயர்ந்த பேஸ்ட் கொண்டு பல் துலக்குவதே கௌரவம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அது ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் நாம் பயன்படுத்தும் டூத்பேஸ்ட் ஆரோக்கியமானதா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. அதனால் எத்தனை முறை பல் துலக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க, எப்படிப்பட்ட பேஸ்ட் கொண்டு துலக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். டூத்பேஸ்ட் வாங்க வேண்டும் என்பதை விட எதையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, பாதி பிரச்சனை தீந்துடும். டூத்பேஸ்டில் நிறம், மணம், சுவை ஆகியவற்றிற்காக பல்வேறு வேதிப்பொருட்கள் கலக்கப்படுது. அதனால் என்னென்ன பொருட்கள் கலந்திருந்தால் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான டூத்பேஸ்ட்டை வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாக நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான டூத்பேஸ்ட்டுகளில் ஃப்ளோரைடு தான் கலந்திருக்கு. குறிப்பாக அமெரிக்காவில் விற்கப்படும் 95% டூத்பேஸ்ட்டுகளில் ஃப்ளோரைடு மிக அதிக அளவில் கலந்திருக்கு. அது பற்களின் எனாமலை போக்குவதோடு பற்களின் நிறத்தையும் நாளடைவில் மங்க செஞ்சிருங்க. 41% பேர் அமெரிக்காவில் இந்த எனாமல் தேய்மான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது ஒரு ஆய்வுங்க. நாம் பயன்படுத்தும் பற்பசையில் கருப்பு, நீலம், பச்சை மற்றும் சிகப்பு போன்ற நிறக்கோடுகள் இருப்பதை எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனால் அந்த நிறக்கோடுகளுக்கு என்ன அர்த்தம், அது எதை குறிக்குது அப்படின்னு நம்மில் நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் வாங்கும் பேஸ்டில் கருப்பு நிற அடையாளம் இருந்தது அப்படின்னா அது முற்றிலும் ரசாயனங்களால் ஆனது அப்படின்னு அர்த்தங்க. சிகப்பு நிற அடையாளம் இருந்தால் அது இயற்கையான பொருட்களும் ரசாயனங்களும் கலந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு அர்த்தங்க. நீல நிற கோடு இருந்தது அப்படின்னா அதில் இயற்கையான பொருட்களை விட அதிகமான மருந்துகளும் இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. பச்சை நிற கோடுகள் இருந்தால் அதில் இயற்கை பொருட்கள் மட்டுமே கலந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். வேப்பிலையின் குணம் நிறைந்த அல்லது வேப்பிலை எண்ணெய் உட்பொருட்களாக கொண்ட அல்லது கிராம்பு உட்பொருட்களாக கொண்ட டூத்பேஸ்ட்களை வாங்கி பயன்படுத்துவது நம்முடைய பணத்தை சேமிக்க மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய பற்கள் மற்றும் சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உள்ளுறுப்புகளையும் பாதுகாக்க முடியுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.